போன நவம்பரில் வந்த கட்டுரை ரொம்ப நமக்கெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கிற ஒரு கேள்வி. எல்லாரும் பேப்பரில் அப்பப்போ படிக்கிறோம், நேற்று வரைக்கும் நல்லா தான் சார், இன்னைக்கு செத்து போயிட்டான். 36 வயதான இளைஞர் அலுவலகத்திலிருந்து கிளம்பும் போது மரணம் அடைந்தார். இரவு படுத்தவர் காலையில் எழுந்துக்கல. இப்படி செய்தியை பார்த்துட்டே வரோம். ஒரு சின்ன அச்சம் நமக்குள்ளே, ஏ நமக்கும் ஏதாவது நடந்துருப்போம், இப்படிலாம் போட்டிருக்கானா, நமக்கு ஏற்கனவே சுகர் கண்ட்ரோல்லையே HbA1c 8 இருக்க அப்படின்னு மனசுக்குள்ளே பயப்படுறவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இந்த திடீர் மரணங்களை பற்றி மட்டும் ஒருத்தர் ஒரு ஆய்வு செய்கிறார். அந்த ஆய்வினுடைய சுருக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதில் என்ன நமக்கு எல்லாருக்கும் உள்ள கவலை என்ன இருந்ததுன்னா, ஒருவேளை அந்த வேக்சின் தான் எல்லாத்துக்கும் காரணமோ, அதுதான் எல்லாத்தையும் திடீர் திடீர்னு சாவடிக்குதோ, த்ராம்பஸ் அதுதான், மைக்ரோ த்ராம்பஸ்ன்னு வேற சொல்லிகிட்டே இருக்காங்களே, ஒருவேளை இருக்குமோ, இப்படி நம்ம எல்லாருக்குள்ளேயும் அது ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை ஆய்வு செய்த அந்த கட்டுரையாளர் வந்து மார்ச் போன அக்டோபர் 2022 மார்ச் 2023 போன வருஷம் வரைக்கும் நடந்த மரணங்களை மட்டும் அனலைஸ் பண்ணுறாரு. எவ்வளோ மரணம் நடந்திருக்கும் தெரியுமா? அதாவது முந்தின நாள் அவர் மிகச்சிறப்பாக இருக்கணும், முந்தின நாள் சாதாரணமாக அலுவலகம் வந்து போயிருக்கணும், முந்தின நாள் சாதாரணமாக பேசி இருந்திருக்கணும். அப்படி இருக்கிறவங்களில் மறுநாள் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 29,170 பேர். ஒருத்தர் ரெண்டு பேர் இந்தியா முழுக்க 29,170 என்ற ஆடு, எவ்வளோ கரெக்டாக அந்த எண்ணிக்கை. அவர்களில் இந்த மரணம் அடைந்ததுக்கப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவ் கிராஸ் கண்ட்ரோல் கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடி அப்படிம்பாங்க. அந்த ரெட்ரோஸ்பெக்டிவாக கேஸ் கண்ட்ரோல், ஏன் இறந்து போனார், அவருக்கு முன்னாடி என்னென்ன நோய்கள் இருந்துச்சு, அவருடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு, அவர் என்ன சாப்பிட்டார், என்ன மாத்திரை எடுத்தார், அவர் வேக்சின் போட்டாரா, அவருக்கு கோவிட் வந்துச்சா, அவர் கோவிட்ல ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தாரா, இப்படி எல்லா டேட்டாவும் எடுக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்கு ஒத்துழைக்கலை. ஏன்னா ஏற்கனவே மரணம் அடைந்து இளம் வயதில் ஒருத்தர் இழந்திருந்தாங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளோ வலி வேதனையோடு இருக்கும். அதனால் நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நிறைய பேர். ஆனால் 750 பேர் கரெக்டாக துல்லியமாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு அதே வயதை ஒத்த, அதே ஊரில் இருக்கிற, அதே மாதிரி வேலை செய்கிற, அப்படியான வாழ்வியல் கொண்டவங்களோட ஒப்பிட்டு அந்த ஆர்டிக்கல் முடிவு பண்ணியிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்களால வந்து இந்த கோவிட் த்ராம்பஸ்னால தான் இது வந்ததுன்னு சொல்ல முடியல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நிறைய பேர் அதே நேரத்தில் இதே மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இதே மாதிரி த்ராம்பஸ் போட்டவங்கலாம் இவ்வளோ பேர் இருக்காங்க, வேறு வேக்சின் போட்டவங்க இவ்வளோ இருக்காங்க, அதனால் இதை பற்றி எங்களால் முடிவு சொல்ல முடியல, இது இருக்க வாய்ப்பில்லைன்னு போட்டான். ஆனால் ஒரு 5 ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம். அந்த 5 தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 750 பேரில் 17% பேர் சரியாக தன் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கலை. நான் தான் நல்லா இருக்கேன், ஐம் ஓகே, ஐம் ஆல்ரைட். இவன் தான் டாக்டர் ஒவ்வொரு தரையும் பார்த்துட்டு உனக்கு 8 இருக்கு 9 இருக்கு, நீ சரியா இல்லைன்னு திட்டுறாரு. பட் எனக்குலாம், நான் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னோம், 17% இருக்காங்க. ரெண்டாவது ஒரு குரூப், அந்த குரூப் என்ன தெரியுமா, பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படின்னு எழுதுறான். பிஞ்ச் ட்ரிங்கிங்னா என்னன்னு நம்ம தெரியணும். பிஞ்ச் ட்ரிங்கிங்கே வேண்டான்னு பேசிகிட்டு இருக்கோம் நம்ம, மது அருந்துதலே தவிர நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிஞ்ச் ட்ரிங்கிங்னா அவன் ஒரு கணக்கு வச்சுருக்கான் வெளிநாட்டில், இத்தனை அளவுக்கு 3 பேக்கோ 4 பேக்குக்கு மேலே சாப்பிட்டா பிஞ்ச் ட்ரிங்கிங். இதில் இறந்து போன நபர்கள் 16-17% பேர் தினசரி அல்லது வாரத்தில் 3 மேல் இந்த அளவுக்கு மது அருந்துருவாங்க. இது ரெண்டாவது செய்தி. மூணாவது செய்தி என்னென்னா, நாளைக்கே நான் சல்மான் கான் ஆகணும் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணாங்க. அதுவும் தன் உடலுக்கான பயிற்சியை முறையாக செய்யாமல், உடல் கட்டை சரியாகணும், சிக்ஸ் பேக் வைக்கணும்னு வேலை செஞ்சவங்க கிட்டத்தட்ட 8-9% பேர் அந்த எக்ஸசைஸ் பண்ணவங்க. இன்னொரு 10% பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் 35-40 வயதில் இறந்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தி நமக்கு. இப்போ நம்ம குடும்பத்தில் நமக்கு 40 ஆகுது, நம்ம சித்தப்பா 42 இறந்து போயிருக்காரு, நம்ம அப்பா 40 இறந்து போயிருக்காங்க, நம்மளுடைய பெரியம்மா, நான் இப்படி இப்படி ஒரு கணக்கு வச்சோன்னு வைங்க, ஒரு குடும்பத்தில் நேரடியாக இரத்த தொடர்பில் இருக்கிறவர்களில் இளவயது மரணம் இருந்ததுன்னா நம்ம இன்னும் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம இன்னும் கவனமாக நம்ம கட்டுப்பாடான சர்க்கரை இருக்கணும், கட்டுப்பான இரத்த குதிப்பு இருக்கணும். இதுதான் இந்த அக்டோபர் மாதத்தில் வந்த ஆராய்ச்சி கட்டுரையுடைய முடிவு.